வேணும்னாலும் இந்த மாதிரி மாந்திரிகத்தை கையில் எடுக்க முடியுமா? சி, மாந்திரிகம் என்பது தன்னை தற்காப்பு கொள்ள தானே. ஒருத்தர் என்னை வெட்டுவேன் குத்துவன் சொல்கிறப்ப இவங்க யாருமே என்னை எதுவுமே கேட்கவே இல்லையே. உங்களை கேட்குறேன், நானும் இந்த ஊரில் தானே இருக்கிறேன், இந்த ஊர் பொண்ணு தானே நானும், இதே தமிழ்நாட்டில் தானே இருக்கிறேன். யாராச்சும் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பேசும் பொழுது இந்த பையன் நம்ம பேச தவறுன்னு யாராவது ஒருத்தவங்களாச்சும் ஒரு வீடியோ போட்டுப்பாங்களாமா? அது எவ்வளோ பேர் தவறு சொல்லுங்கள். அப்போது நான் மாந்திரிகத்தை எடுக்காது எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு கேட்குறீங்களே, ஏன் நான் எடுக்கக்கூடாது? அப்போது அப்போ என்ன நான் எப்படி பாதுகாக்கிறது? கலை மேலே எவனா கை வச்சுக்கனா தாறு மாற வெட்டி போட்டுருவான் தானே, தமிழ்நாடு கேரண்டி. சரியா? இது யார் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இப்படி தமிழ்நாடுக்கே விட மாட்டேன். ஒரு சாது நான் ஒரு சாது நினைச்சுருக்கேன், வந்தானா தாறு மாற கேரண்டி வெட்டுவேன். அவ்வளோ தம்புக்கு இருக்கும் வந்து சம்சான்ல அவங்க கூட பூஜை பண்ணுங்க, கலையரசன் கூட பூஜை பண்ணுங்க. உங்களால் முடியுமா? அவங்க கூட தவத்தில் உட்காருங்க, வாங்க பனாரஸில், வாரணாசியில், காசியில், அதே காசியில் அவங்க கூட உட்காருங்க. உங்களால் முடிஞ்சா ரஜினி அம்மா யார் பேசுறீங்களே, அந்த காளி நீங்கள் சொல்கிறீங்களா? காளியை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வரணுமா தமிழ்நாடுக்கு? வரணுமா சொல்லுங்கள், வரேன் சொல்லுங்கள். ஒரு ஆண் பெண்ணாச்சு குரல் கொடுத்துருப்பாங்களா? கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? திருநங்கை மேலே இருக்குது ஒன்றும் மாறலை, ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. வாயோட தான் எல்லாம் பேசுகிறாங்க, மனதளவில் யாருமே நெருங்கி வரல. உங்களுடைய தற்காப்புக்காக நீங்கள் இந்த மாந்திரிகத்தை கையில் எடுத்து அவன் மேலே பிரயோகம் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். ஓகே, அது நல்லபடியாகவும் முடிஞ்சு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எதுவும் எதுவும் விபரீதமா அதை எடுத்துட்டு போகாம அவனையே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு நல்ல செயலாவே முடிஞ்சது. கண்டிப்பா இந்த மாந்திரீக சக்தி மூலமா ஒரு மனிதன் திருந்தி இருக்கான். எந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தோடையும் எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடையும் உங்க மேல பகை பாராட்டின ஒரு நபர் வந்து நீங்க பயன்படுத்தின இந்த அற்புதமான மாந்திரீக சக்தி மூலமா திருந்திட்டாரு அப்படின்ற. ஜெய் ஸ்ரீ மகால், எல்லாருக்கும் வணக்கம். அந்த கவியரசன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கவியரசனா கலையரசனா யாரும் தெரில, அந்த அம்மாவை தப்பாத்து பேசி நான் கேவல் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு தண்டனையாக எனக்கு வந்து எங்கள் அம்மா குத்தாச்சு, புரிஞ்சு வச்சுங்களா? இப்போ வந்து அதே சேம் காசியில் தான் இருக்கிறேன். இந்த பையன் வந்து எல்லாமே வந்து பாடு வேலை பண்ணான்னு சொல்லிட்டு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. இங்கே வந்துட்டு போய்க்கிறான் அவன், காசியில் ஒரே ஒரு நாள் தான் எங்கள் கூட அவன் தங்கி போய்க்கிறான். எல்லாமே அவன் கொடுத்தா, ஆனால் குரு தீட்சை ஒன்றுமே ஒன்றும் எடுக்கவே இல்லை, குரு தீட்சை ஒன்றுமே எடுக்கலை. மலேகா அம்மாவும் ரஜினி அம்மா சொல்லுறது வந்து உண்மை தான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. திரு ஓம்கார் மந்திரனா என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. அகோர்னா யாருன்னே தெரியுமா? ஒருத்தவங்க பாடுகோ தெரியாது. இதனால் நான் என்ன வேணா பண்ணுறேன், இந்த வீடியோ வந்து கலையரசன் பையனுக்கு பக்கா தண்டனை கொடுக்குது கேரண்டி. காசியில் வந்து திருப்ப அலோட் பண்ண மாட்டோம், சரிங்களா? அம்மாவை தப்பாக பேசியிருந்தீங்க, மன்னிச்சுக்க தாயி, மலேகா அம்மா, அப்புறமா ரஜினி அம்மா. ஜெய் ஸ்ரீமா, ஜெய் சம்சான்நாத். அதுதான், அதுதான் வந்து மக்களுக்கு வந்து நான் எடுத்துரைக்கிறது. எப்போவுமே நம்ம வந்து மற்றவங்க அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது, அது மகாபாவம், தர்மம் கிடையாது. ஒரு தர்மம் என்பது நம்மளோட எதிரி யாராக இருந்தாலும் அவனுக்கு நல்ல புத்தி கொடுத்து தெய்வம் நம்மளோட நம்மக்கிட்ட சரணாகதி ஆகிறது தான் அந்த நல்ல விஷயம். நம்ம ஒருத்தவங்க கத்திக்கு கத்தி எடுக்கணும்னு நினச்சா இன்றைக்கி வந்து எவ்வளோ எவ்வளோ இந்த உலகம் வந்து சாந்தம், ஏற்கனவே இந்த உலகம் நாசமாக போயினுக்குது. இன்னும் இது வேறு இது பண்ண பாரத பூமி தாங்கம்மா? எல்லாம் வெட்டுக்குத்து கத்தி கத்தி தான் சொல்லி எடுத்துட்டா இந்த வெட்டுக்குத்து ஆகுமா? கிடையாது, கரெக்ட் தானே? ஸோ அதனால் தர்மத்தில் நம்ம நிற்கும் பொழுது தெய்வம் கண்டிப்பாக வந்து அனுகிரகம் பண்ணும், எனக்கு அனுகிரகம் பண்ண அம்மா, அவளுக்கு அது கூடுவான கூடிய நன்றி. என் பூஜைக்கு அம்பாள் வந்து அனுகிரக ரூபினா நின்றா, நான் இருக்கிற உனக்கு உலக மக்கள் வந்தால் வரட்டும் வராகட்டி போடணும், உனக்காக ஏன் நீ மற்றவங்ககிட்ட பேசணும்னு நீ நினைக்கிற, உனக்காக அம்மா நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வந்தா நின்றா, அதிசயத்தை கண்ணால் பார்த்தோம். நிச்சயமாக நல்ல ஒரு அற்புத தகவல்மா, நன்றி. ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க அம்மா. இப்போ உங்களை சந்திக்கணும்னா எங்கே வந்து சந்திக்கலாம்? காசி கோயில் குப்பம், ஆப்போசிட் டு சாய்பாபா டெம்பிள், எண்ணூர். என்னோட ஃபோன் நம்பர் வந்து 9884260522. இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நம்ம ஃபோன் மூலமாகவும் உங்ககிட்ட பிரச்சனைகள் பண்ணலாம், நேரில் வந்து அந்த ஹோமத்தில் கலந்தால் ரொம்ப விசேஷம்.